நாம் அவருடைய இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்டதுனால, அடிக்கடி மறுபடியும் ஒரு தரம் பலியிடப்பட்டதுனால, அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆட்டு ரத்தமோ மாட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ அதனால இல்லையா, இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த ரத்தம் சிந்தி என் ஆத்மாவை பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளுவதில்லை. அந்த ஆத்மாவை சீல் பண்ணும்படியாக, அந்த ஆத்மாவை அங்கே தன் பக்கமாய் கொண்டு வரும்படியாக, அங்கே பரலோகம் கொண்டு வரும்படியாக இயேசு கிறிஸ்து ரத்தம் கொடுத்துருக்கிற ஐயா. உலகத்தில் உள்ள மனித ரத்தம் இல்லை, மிருக ரத்தம் இல்லை, பிதாவாகிய ஒரே குமாரனுடைய ரத்தம், பிதாவுடைய ஒரே குமாரனுடைய ரத்தம் அங்கே சிந்தப்பட்டு என்னை பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாரு. அதனால தான் சொல்றாரு தள்ளுவதில்லையா. ஏனண்டா, விலக்கிரயம் கொடுத்திருக்கிறேன், ரத்தம் சிந்தி இருக்கிறேன். யார் பிரித்து விட முடியும், யார் பறித்து விட முடியும் என் கரத்தில் இருந்து. உன் ஆத்மாவை பாதுகாக்கிறது, உன் ஆத்மாவை அங்கே கிளீன் பண்ணுறது என்னுடைய பரிசுத்த ரத்தம் என்று சொல்கிறார்.